ஆச்சரியப்படுத்தியுள்ளது. வாகன ஓட்டுநர் உரிமை பெற்ற பிறகு அதற்கான புதுப்பிக்கும் காலத்திற்குள்ளாக புதுப்பிக்கும் பொழுது அந்த கணினியில வந்து எங்கள் அலுவலகத்தில் வந்து குறைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய தேதியில உங்களுக்கு புதுசாக நாங்க வாகன ஓட்டுநர் உரிமை தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் நிலை பல இடங்களில் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படிப்பட்ட தருணங்கள்ல சட்டமானம் எப்படி பார்க்கிறது? ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில விசாரணைக்காக வருகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி வி எம் வேலுமணி அவங்க முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, 1994 நான் வந்து வாகனம் ஓட்டுவதற்காக உரிமம் பெற்றிருந்தேன். அந்த மனுதாரர் வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் ஒன்று சொல்றார், 94 எனக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு 2004 நான் வந்து டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஓட்டுவதற்கு பேட்ச் வாங்கியிருக்கிறேன். இந்த தருணங்கள்ல நான் என்னுடைய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து நான் வந்து பதிவு செய்து வைத்திருந்தேன். அந்த அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் கண்டக்டர் அதற்காக ஒரு தேர்வு நடந்தது. அந்த அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழ் அடிப்படையில் நான் வந்து தேர்வு பெற்றேன். எனக்கு வந்து 2008 மூணாவது மாசத்துல எனக்கு வந்து அதற்கான ஒரு அனுமதி கடிதம் வந்தது. அதன் பிறகு பயிற்சிக்காக ஏப்ரல் மாதம் சென்றேன். 7வது மாசத்துல வந்து ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் அதுல வந்து எனக்கு வந்து டிரைவர் கம் கண்டக்டராக செய்வதற்கு பணிவு செய்வதற்கு வந்து உத்தரவு கொடுத்தாங்க. நான் அதன் பிறகு டிசம்பர் மாதத்திலிருந்து திருச்சியில வந்து நான் அந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல நான் வந்து ஓட்டுநர் மற்றும் கண்டக்டராக பணிபுரிந்து வருகிறேன். இதற்கு இடையில 2008 வந்து எனக்கு ரெனிவலுக்காக பீரியட் வந்த பொழுது நான் புதுப்பதற்காக வந்து ஒரு மனு விண்ணப்பம் செய்தேன். அப்ப செய்யும் பொழுது அவங்க வந்து சொல்றாங்க, எனக்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆர்டிஓ அலுவலகத்தில் சொல்றாங்க, வேறு ஒருத்தருடைய பெயரில் உள்ள விவரங்கள் வந்து உங்களுக்கு எங்க டேட்டாவில் வந்து இருக்கிற காரணத்தினால உங்களுடைய பெயரில் வந்து வழங்கப்படுவது சிரமமா இருக்கிறது. ஆகவே உங்களுடைய அசல் வாகன ஓட்டுநர் உரிமத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு ரெனியூவல் பண்ணி கொடுத்துறாங்க, ரெனியூவல் பண்ணி கையில வச்சிருக்காரு. இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது, அதாவது வேறு ஒரு ஒரு நபருக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதம், ஆர்டிஓ அலுவலகத்திலிருந்து உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே வந்து இந்த வழக்கினுடைய மனுதாரர் அவருடைய பெயருக்கு வந்து தவறாக என்ட்ரி செய்யப்பட்டு விட்டது. ஆகவே நீங்க விசாரணைக்கு வரணுங்கிறாங்க. மனுதாரரும் போகிறார், நேரில் சென்று விளக்கத்தை அளிக்கிறார். அதன் பிறகு எதுவுமே நடக்கவில்லை. இந்த சூழல்ல அவர் திரும்ப வந்து விண்ணப்பிக்கிறதுக்காக புதுப்பிக்கிற அந்த காலக்கெடு வருது. அப்ப மனு கொடுக்கும் பொழுது அந்த ஆர்டிஓ அலுவலகத்தில் அவங்க நாகர்கோவில் சொல்றாங்க, எங்களால வந்து இந்த கணினியை வந்து திருத்தம் செய்ய முடியல அந்த குறைபாடுகளை. ஆகவே புதிதாக வந்து இன்றைய தேதியில உங்களுக்கு வாகன ஓட்டுநர் உரிமம் வழங்குவது போல நான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வேலை வாய்ப்புல பதிவு செஞ்சு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, என் சர்வீஸ் ரெக்கார்டில் மாற்ற முடியாது. ஆகவே நீங்க எனக்காக மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி விண்ணப்பம் கொடுக்கிறாரு. அந்த விண்ணப்பம் நடவடிக்கை எடுக்க காரணத்தினாலதான் வந்து அவர் மதுரை கிளையில வந்து வழக்கு தாக்கல் செய்கிறார். வழக்கை விசாரித்த நீதிபதி மிக தெளிவாக வரையறை செய்கிறார். அதை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான கருத்து. அவர் இந்த வந்து மாற்றங்கள் இன்றைய தேதியில் புகுத்தப்பட்டு கொடுத்தால் அது அவருடைய சர்வீஸ் ரெக்கார்டை பாதித்து விடும். ஆகவே உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ அலுவலர்கள் வந்து அவருக்கு ஒரிஜினலாக அசலாக என்ன வழங்கப்பட்டதோ, 1994 என்ன விவரங்கள் கொடுத்து வழங்கப்பட்டதோ, பேட்ச் கொடுக்கும்போது என்ன அடிப்படையில் அவருக்கு எந்த ஆண்டில் விவரங்கள் கொடுக்கப்பட்டதோ அதே விவரங்களை திருத்தி கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஆர்டிஓ அலுவலகங்களில் வந்து புதுப்பிக்கும் பொழுது அன்றைய தேதி தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதை சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மீண்டும்